ஒரு அரசியல் வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை நான் இன்று நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். 2001ஆம் ஆண்டு திருப்பூரிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு, புதிய நீதி கட்சியினுடைய மாநாடு, 40,000 பேர் கலந்து கொண்ட மாநாடு. திடீரென்று மேடையிலே ஒருவர் வருகிறார். அது முழுக்க முழுக்க புதிய நீதி கட்சியினுடைய மாநாடு. திடீரென்று திரும்பி பார்த்தால் ஐயா சிபிஆர் அவர்கள் மேடையிலே நிற்கிறார்கள். அவரை அமர வைத்து அவர் அந்த மேடையிலே பேசினார்கள். அப்படி யார் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்று சொன்னாலும் கடமை உணர்வு என்ற உணர்வோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான். அதை விட அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குணத்திற்கு தங்கம் என்று சொல்வார்களே, அதை விட ஒரு மனிதன் எப்படி இலக்கணமாக வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவன் தீர்ப்பு. பாரதிய ஜனதாவை நம்பினால் கெடுவதில்லை என்பதை இன்று சிபிஆர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அண்ணாமலையுடைய பதவிக்காலம் ஒரு பொற்காலம். விரைவில் அவர் மத்திய அமைச்சராக அண்ணாமலை அவர்கள் வருவார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சொல்லுகிறேன். சிம்ம சொப்பனமாக இன்று தமிழக அரசியலிலே புயலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஐயா சிபிஆர் அவர்கள் கயிறு வாரிய தலைவராக கிடைத்திருக்கிறார்கள். பாரத பிரதமரோடு நெருக்கமாக பழகக்கூடியவர். அதை விட 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக கிடைத்திருக்கிறார்கள். இன்னொன்றையும் இந்த வேளையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2014ஆம் ஆண்டு அவர் சிபிஆர் அவர்கள் கோயம்புத்தூரிலே போட்டியிடுகிறார். மும்முனை போட்டி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 3லே அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். 15 நாட்கள் 20 நாட்கள் அவருக்கு தடையாக இருந்ததனால் அன்றைய தினம் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வார மொழியவில்லை. அன்று வந்திருந்தால் அன்று அவர் மத்திய அமைச்சராக மாறியிருப்பார்கள். அன்றைய தினம் தாமரையிலே நான் வேலூர் நாடாளுமன்றத்திலே போட்டியிட்டு 3 லட்சம் ஓட்டுகளை நான் வாங்கினேன். அவர் 3.25 லட்சம் ஓட்டுகள் வாங்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம் 2 தொகுதியிலேயும். அப்படி ஒரு அற்புதமான செல்வாக்கு படைத்த ஒரு கொங்கு மண்டலத்துடைய தலைவருக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்த பதவியை கொடுத்திருக்கிறார்கள். பாரத பிரதமருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக மக்கள் தமிழகத்தை எவ்வளவு கருணாகராஜன் அவர்கள் அழகாக சொன்னார்கள். எங்கு ஐநாவிலே பேசினாலும் எங்கு பேசினாலும் தமிழர்கள் தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய இலக்கியத்தை சொல்லாமல் பாரத பிரதமர் விடுவதில்லை. அப்படி தமிழர்களுக்கு இந்த ஆட்சியிலே மிகப்பெரிய பங்கு இருக்க வேண்டும் என்றுதான் இன்று 3 ஆளுநர்கள் இப்போது கிடைத்திருக்கிறார்கள். 5 மாநிலத்தில் தலைவர்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று கேட்டால் பாண்டிச்சேரியை உட்பட 4 கவர்னர்கள். அப்படிப்பட்ட பாரத பிரதமர் அவர்கள் உலக தலைவராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் என்னுடைய நேரிலே பார்த்தேன். நான் சமீபத்தில் ரஷ்யா சுற்றுப்பயணம் செய்தேன். யாருக்கும் விசா கிடையாது. அங்கு வார் நடக்கிறது. ஆனால் அங்கு வார் நடக்கிறது, அனுமதி இல்லை. ஆனால் எனக்கு சிறப்பு அழைப்பாளராக அந்த அரசு என்னை அழைத்தார்கள். அன்றைய தினம் கல்வியாளர்கள் மாநாடு. 80 ஆண்டு காலம் பாசிச ஆட்சி கூர்க் மாநிலத்திலே நம்முடைய ஹிட்லர் தலைமையிலே அந்த நகரத்தை பிடித்து வைத்திருந்தார்கள். 2வது உலகப் போரிலே வெளியே போகாத கடைசி நகரம் அது. அந்த நகரத்திலே விட்டு வெளியேறியதால் பிப்ரவரி 8ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியிலே மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், அந்த மாநில முதல்வர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே நான் பாரத பிரதமரை பற்றி, ரஷ்யா இந்தியாவுடைய உறவை பற்றி சொன்னேன். பாரத பிரதமர் மோடிஜியாருடைய பெயரை சொன்னவனும் 2,000 மக்கள் இருக்கின்ற சபையை அதிர்ந்ததை பார்த்து பாருங்கள். இது இந்தியாவா அல்லது ரஷ்யாவா என்று அந்த அளவிற்கு ரஷ்யாவிலே மாஸ்கோவிலே உலக புகழ்பெற்ற தலைவராக மோடி அவர்கள் உலகம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த நேரத்தில் நான் கண்கூடாக பார்த்துவிட்டு வந்தேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அனைத்து தலைவர்களுக்கும் பெயர் சொல்ல முடியாமல் நேரத்தை கருதி அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி, நம்முடைய அற்புதமான சிபிஆர் அவர்கள் உயர்ந்து இருக்க வேண்டும், நிமிர்ந்து இருக்க வேண்டும், அந்த மாநிலத்தை வளமான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.